சென்னை தீவுத்திடல் எதிரே உள்ள குடிசை பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிக்கப்பட்டன. கூவம் நதியை சுத்தம் செய்யும் நோக்கில் நதிக்கரையின் ஓரத்தில் உள்ள வீடுகள் சென்னை மாநகராட்சி சார்பில் அகற்றப்பட்டு வருகின்றன. இதுவரை 44 குடிசை பகுதிகள் அகற்றப்பட்டுள்ள நிலையில் இன்று தீவுத்திடல் எதிரே உள்ள சத்தியவாணி முத்துநகர் காந்திநகர் பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிக்கப்பட்டன. வீடுகளை இழந்த 2000 மேற்பட்ட குடும்பங்கள் பெரும்பாக்கத்தில் உள்ள அரசு குடியிருப்புகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும், மறு குடியமர்வு செய்யும் குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையைச் சேர்ந்த ஜெயந்த் தெரிவித்தார். 12 அவர்களுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் ஜெயந்த் கூறினார். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2092 குடும்பங்கள் வந்து கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து பெரும்பாக்கம் திட்டப்பகுதி தமிழ்நாடு குடிசை பகுதி மாவட்ட ஒன்றிய வாரியத்தினுடையது. அங்கே அவர்களுக்கு வந்து மறு குடியமர்வு செய்யக்கூடிய பணி இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்கு. இங்கிருந்து அங்கு மறு குடியமர்வு செய்யப்படக்கூடியவர்களுக்கு வந்து அவர்களுக்கான இடமாற்று படியாக 5,000 ரூபாய் வந்து அரசு அவர்களுக்கு வழங்குது. குடிசை பகுதியில் அகற்றப்பட்டுள்ளதால் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் இல்லாமல் வேறு பள்ளியில் சேர்க்க அனுமதிக்கப்படுவதாகவும், வேறு இடங்களில் பள்ளிகளுக்கு சென்றால் பிரத்யேக பேருந்துகள் வழங்கப்படும் என்றும் ஜெயந்த் கூறினார். இங்கிருந்து அங்கு பெரும்பாக்கம் திட்டப்பகுதிக்கு செல்பவர்களுக்கு அதாவது மாற்றுச் சான்றிதழ் TC இல்லாமலே அவர்களுக்கு வந்து உடனடியாக அங்கே வந்து பள்ளியில் வந்து சேருவதற்கான ஏற்பாடு செய்யப்படுது. பள்ளி 3 பிறகு தொடங்கப்பட்ட பிறகு. இந்நிலையில் வீடுகள் இடிக்கப்பட்டதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த எல்லாமே பெரும்பகுதியான தலித் மக்கள், பட்டியலின மக்கள். இவங்க எல்லாமே SCS ஆக்ட்ல சொல்றாங்கன்னா பட்டியலின மக்களை அவர்களோட அனுமதி இல்லாமல் அதை வாழ்விட்டு விட்டு அகற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க SCS ஆக்ட்ல. ஆனா இந்த அரசாங்கம் இதை பத்தி எதுவுமே கிடையாது, எந்த அக்கறையும் கிடையாது. பெரும்பாக்கத்தில் வீடுகள் மாற்றப்பட்டுள்ளதால் தங்களின் அன்றாட வேலைகளும் குழந்தைகளின் கல்வியும் பாதிக்கும் என அப்பகுதியில் மக்கள் கூறுகின்றனர். இங்கே இருக்க குழந்தைங்க ஆல்ரெடி 7 கிளம்பி ஸ்கூலுக்கு 9 ரீச் ஆகிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டேன்னா குழந்தைங்க 4 எழுந்து கிளம்பி ரீச் ஆகிட்டு திருப்பி 3 ட்ராவல் பண்ணி போகிறதுல குழந்தைங்க படிப்பு பாதிக்கும். பேரிஸ் இதை சுற்றி தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ அங்கே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியாக வண்டி வைக்கிறேன் நாங்கள். ஆனால் நாங்கள் போய் கேட்டு விசாரித்தப்போ அதுமாதிரி வண்டிலாம் எதுவுமே இல்லை. பிரச்சனை என்ன, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தான் படிக்கணும், அதான் பிரச்சனை. போய்ப்பு பார்க்கணும். நாங்கள் அங்கேருந்து இங்கே வேலைக்கு எப்படி வர முடியும்? பஸ்ஸு பாரு 100 ரூபா 50 ரூபா அது ஒரு ஆளுக்கு ஒன்று போக வர 100 ரூபா அது என்ன மேடம் பண்ணலாம்? இந்நிலையில் வீடுகள் அகற்றப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த இசையரசு என்பவரை போலீசார் கைது செய்தனர்.